வணக்கம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அநாத்த திரைப்படம் வந்து திரையரங்கங்களில் வெளியாகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கு. இந்த சமயத்தில் சன் டிவியில் வந்து அண்ணாத்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து அண்ணாத்த படக்குழு எல்லாருமே கலந்துட்டு இருந்தாங்க, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தவிர. தலைவர் மட்டும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை. மற்றபடி அந்த படத்தோட இயக்குனர் சிவா, சூரி, சதீஷ், மீனா, குஷ்பு, பாண்டியராஜன், லிவிங்ஸ்டன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களை படக்குழு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் சதீஷ் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு, அதாவது படப்பிடிப்பு தளத்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் தான் அது. தலைவரும் மீனா மேமும் பேசிகிட்டு இருக்கும்போது சதீஷ் வந்து தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு, சார் இவங்க வந்து உங்களுக்கு மகளாகவும் நடிச்சிட்டாங்க, ஜோடியாகவும் நடிச்சிட்டாங்க, எப்போ உங்களுக்கு அம்மாவாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சதீஷ் கேட்டிருக்காரு. அதற்கு தலைவர் சொன்ன அல்டிமேட் பதில் தான் வேறு லெவல். மீனா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, என்ன மீனா எப்போ பண்ணலாம் அப்படின்னு தலைவர் வந்து மீனாட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு மீனா வந்து ட்ரெய்லரில் அத்தான் அப்படிம்பாங்கள்ல, அதே மாதிரி சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சதீஷ் சொன்னார். ஸோ ரொம்பவே ஃபன்னான மூமெண்ட் இது. அதன் பிறகு இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. குஷ்புவும் மீனாவும் தலைவரும் பேசிகிட்டு இருக்கும்போது சதீஷ் போயிட்டு, சார் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ உங்களுக்கு பிடிக்கும், யாரோ ஒருத்தர் பேரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் டக்குன்னு, ஆ கீர்த்தியை தான் பிடிக்கும் அப்படின்ட்டாராம். அதுக்கும் ஒரு கேள்வி வச்சுருக்கேன், அவங்க அம்மா கூடையும் நடிச்சிட்டீங்க அப்படின்னு சதீஷ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு சூட் ரெடி போங்க அப்படின்னு சதீஷ் அனுப்பி வச்சுட்டாராம் தலைவர். இதை வந்து சதீஷ் அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த படப்பிடிப்பு தளத்தில் வந்து ரொம்பவே சூப்பரான சுவையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து இவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை கேட்கும்போதே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து எப்போவுமே அப்படித்தான், நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் இருக்கிற இடம் வந்து எப்போதுமே எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு. அதுவும் இந்த அநாத்த படத்தில் வந்து மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். தலைவர் வந்து படப்பிடிப்பு தளத்தில் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்பவே ஜாலியான டைப், எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த மாதிரி அவர் கூட நடித்தவர்கள் வந்து நிகழ்ச்சிகளில் சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வேளையில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், அநாத்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அநாத்த படக்குழு அனைவருக்குமே தலைவரின் ரசிகர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.